வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐமந்திரா சப்போ நைன் பார்த்துட்ருக்கோம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரேஷன் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் எயிட்டில் ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் த கர்வ்ஸ் ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒய்ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அண்ட் இன்னொன்று ஒய்ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அண்ட் த லைன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பையங்கிற லிமிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா சொல்யூஷன் பார்க்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கவ் வந்து ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்னொரு கவ் வந்து ஒய் ஈக்குவல் டு காசக்ஸ் ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஆண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதால வி ஹவ் டு கம்பேர் த ரைட் ஹேண்ட் சைட் அப்போ என்ன வரும் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காசெக்ஸ் எப்போ நம்மளுக்கு வேல்யூ வரும் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ்எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன் பை ரூட் டூ ஒரே வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒன் பை ரூட் டூ வரும் ஒன் பை ரூட் டூ உங்களுக்கு டேபிளில் எப்போ வரும் ஃபைவ் பை ஃபோர் வேல்யூ அதாவது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக இருக்கும் போது உங்களுக்கு வரும் சரிங்களா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக இருக்கும் போது உங்களுக்கு ஃபைவ் பை ஃபோர் வரும் இப்போ டயக்ராம் பாருங்கள் ஸோ இன்னொரு வேல்யூ வரும் எப்போ அப்படின்னா மைனஸ் ஒன் பை ரூட் டூவாக வரும் மைனஸ் ஒன் பை ரூட் டூ எப்போ அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் பை ஃபோராக இருக்கும் போது கிடைக்கும் சரிங்களா நம்மளுக்கு லிமிட் ஜீரோ டு பை கொடுத்துருக்கறதால நம்ம ஃபைவ் பை ஃபோர் எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் சரிங்களா இது ஜீரோ மார்க் பண்ணியிருக்கோம் இது ஒன் இது மைனஸ் ஒன் இதான் ஜென்ரல் டேர்ம் உங்களுக்கு காசாக்ஸ் ஐனக்ஸுக்கு டயக்ராம் தெரியும் நம்ம காசாக்ஸ் அயனாக்ஸ் தான் நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சைனுக்கு நம்ம பாருங்கள் இந்த டயக்ராம் தான் உங்களுக்கு சைனுக்கு வரும் சைன் ஜீரோ என்ன வரும் உங்களுக்கு ஜீரோ அடுத்து எங்கே போகும் சைன் ஃபை பை டூ வந்து உங்களுக்கு ஒன்றை ரீச் ஆகும் சரிங்களா ஒன் ரீச் ஆகிட்டு அடுத்து எங்கே வரும் உங்களுக்கு சைன் பை மறுபடியும் உங்களுக்கு ஜீரோ வரும் சரிங்களா அதாவது சைன் ஜீரோ ஜீரோ அடுத்து எங்கே வரும் ஒன்றுக்கு போகும் சைன் ஃபைவ் பை டூவாக இருக்கும்போது ஒன் அடுத்து சைன் பைய்க்கு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் அடுத்து உங்களுக்கு சைன் இங்கே மைனஸ் ஒன் வரும் இப்படி டயக்ராம் போகும் சரிங்களா இதுதான் உங்களுக்கு சைன் அடுத்து காசு எங்க நம்பிக்கை காசு ஜீரோட வேல்யூ உங்களுக்கு ஒன் அப்போ ஒன்னில் தான் ஸ்டார்ட் ஆகும் காசுக்கு காசு ஒன் ஸ்டார்ட் ஆகி அடுத்து என்ன காசு ஃபைவ் பை டூவாக இருக்கும் போது ஜீரோ அடுத்து காசு ஃபை அதாவது மைனஸ் ஒன் வரும் ஈவன் பை ஆட் பைக்கு மைனஸ் ஒன் வரும் பை அடுத்து உங்களுக்கு ஒன் வரும் அது இதே போல் காசெக்ஸ் போகும் இது சைனெக்ஸோட டயக்ராம் இது காசெக்ஸோட டயக்ராம் சரிங்களா ஸோ ரெண்டுமே மிட் பாயிண்ட் மீட் பண்ணுற இடம் என்ன இதான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு என்ன பை பை ஃபோர் காமன் வேல்யூ காமன் வேல்யூ உங்களுக்கு பை பை ஃபோர் பை பை ஃபோராக இருக்கும் போது என்ன உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சரிங்களா அப்போ நம்ம லிமிட்டை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் அடுத்து ஃபைவ் பை ஃபோர்லேருந்து ஃபைவ் நம்ம பிரித்து எழுதுகிறோம் சரிங்களா ஸோ இது என்னது காசெக்ஸ்லேருந்து சயனக்ஸுக்கு வருது அடுத்து இங்கே சயன் எக்ஸ்லேருந்து காசெக்ஸுக்கு போகுது நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் ஏரியா ஈக்குவல்ட்டு நம்ம டயக்ராம் டயக்ராம் நம்ம எப்படி பார்த்தோம் இப்படி போட்டிருந்தோம் ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன சைனெக்ஸ் ரீச் ஆகிட்டு இப்படி போச்சு அடுத்து காசெக்ஸ் இங்கே வந்துட்டு அதாவது ஒன்னில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எங்கே கீழே போயிட்டு வரும் சரிங்களா அப்போ இந்த போர்ஷன் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ என்ன வரும் இது உங்களுக்கு காசெக்ஸ் அப்போ காசெக்ஸில் இது வந்து ஏரியா அப்வர்டு இருக்குது இது ஏரியா டவுன்வேர்டு இருக்குது சரிங்களா இது காசெக்ஸு இது உங்களுக்கு சைனக்ஸ் சரியா ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருந்தால் இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் எழுதியிருக்கேன் ஸோ பாருங்கள் நம்ம என்ன எடுத்துகிட்டோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் ஜீரோலேருந்து பை பை ஃபோர் அடுத்து பை பை ஃபோர்லேருந்து பை சரிங்களா ஜீரோலேருந்து ஃபைவ் பை ஃபோர் அடுத்து ஃபைவ் பை ஃபோர்லேருந்து பை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஏரியா அப்போ மேலே இருக்கு அப்போனா உங்களுக்கு ப்ளஸ்ஸு காசுலேருந்து சைனுக்கு வருது அடுத்து இது சைன்லேருந்து காசுக்கு வருது இல்லை அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து பை பை ஃபோர் போட்டிருக்கோம் ஜீரோலேருந்து ஃபைவ் பை ஃபோர் இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் காசு ஜீரோட வேல்யூ ஏன்னா இங்கே காசோடய எது பெருசு நம்மளுக்கு தெரியாது காசு பெருசாக சைன் பெருசான்னு தெரியாது இப்போ காசு ஃபைவ் பை ஃபோரோட வேல்யூ உங்களுக்கு ஒன் பை ரூ டூ சைன் ஃபைவ் பை ஃபோரோட வேல்யூ உங்களுக்கு ஒன் பை ரூட் டூ இதை வச்சு எது பெருசுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சரிங்களா ஜீரோவுக்கு வாங்க இன்னொரு லிமிட்டுக்கு வாங்க காஸ் ஜீரோட வேல்யூ உங்களுக்கு ஒன் சைன் ஜீரோட வேல்யூ உங்களுக்கு ஜீரோ அப்போ எது பெருசு உங்களுக்கு இதுலேருந்து காசு தான் பெருசு சரிங்களா பாருங்கள் அப்போ என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள் காஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் சைன் எக்ஸ் ஸோ காஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் சைன் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ எப்போ ஜீரோ டூ ஃபை பை ஃபோராக இருக்கும் போது பாருங்கள் இங்கே போட்டிருக்கோம் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோராக இருக்கும் போது எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் என்ட்டு டிஎக்ஸ் இது ஓவரா அடுத்து இங்கே பார்ப்போம் அடுத்த லிமிட் என்ன ஃபை பை ஃபோர்லேருந்து பை அப்போ சைன் எக்ஸ்லேருந்து உங்களுக்கு காசெக்ஸுக்கு வந்திருக்கு எப்படி எழுதுவீங்க ஃபைவ் பை ஃபோரை வச்சு ஒன்றுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ அடுத்து பைய்க்கு வாங்க ஸோ இப்போ என்ன வரும் காஸ் பையோட வேல்யூ உங்களுக்கு மைனஸ் ஒன் ஆர்ட் பையோட வேல்யூ உங்களுக்கு மைனஸ் ஒன் சைன் பையோட வேல்யூ எல்லா பைக்குமே வேல்யூ ஜீரோ இதை கம்பேர் பண்ணும் போது சைன் தான் பெருசு அப்போ பாருங்கள் சைன் எக்ஸ் கிரேட்டர் தென் காஸ் எக்ஸ் sin x இந்த cos x இந்த பக்கம் வந்தா மைனஸ் காஸ் எக்ஸ் greater than ஜீரோ சரிங்களா போட்டுக்கமா போட்டிருக்கோம்மா ஃபை பை ஃபோர்லேருந்து பைக்கு என்ன போட்டிருக்கோம் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ தனித்தனியாக எழுத போகிறோம் இன்டர்வல் ஜீரோ டூ பை பை ஃபோர் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டரல் பை பை ஃபோர் டூ ஃபை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டரல் ஃபைவ் பை ஃபோர் டூ ஃபைவ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சரிங்களா காஸ்எக்ஸ் நம்ம

காஸ் எக்ஸ் என்ட்ரேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் லிமிட் வந்து ஃபைவ் பை ஃபோர்லேருந்து பை சரிங்களா இப்போ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம் அப்பர் லிமிட் என்ன வரும் பாருங்கள் சைன் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் சைன் ஜீரோ இந்த மைனஸ் அப்ளை இருக்குது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் பை ஃபோர் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும் போது ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அதாவது அப்பர் லிமிட் பை போடுறோம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் போடுவோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஃபைவ் பை ஃபோர் அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் சைன் ஃபைவ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும் போது மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சைன் பை பை ஃபோர் சைன் ஃபைவ் பை ஃபோர் வேல்யூ என்ன உங்களுக்கு ஒன் பை ரூட் டூ மைனஸ் சைன் ஜீரோ உங்களுக்கு ஜீரோ மைனஸ் மைனஸ் காஸ் ஃபைவ் பை ஃபோர் வேல்யூ உங்களுக்கு ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் காஸ் ஜீரோட வேல்யூ உங்களுக்கு ஒன் மைனஸ் காஸ் ஆ பைக்கு ஒன் ப்ளஸ் காசு ஃபைவ் பை ஃபோருக்கு வேல்யூ ஒன் பை ரூட் மைனஸ் சைன் பைக்கு வேல்யூ உங்களுக்கு ஜீரோ ப்ளஸ் சைன் ஃபைவ் பை ஃபோர் உங்களுக்கு ஒன் பை ரூட் டூ சரிங்களா பாருங்கள் எல்லா வேல்யூஸுமே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள் ஒன் பை ரூ டூ நாலு வாட்டி இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் பை ரூட் டூ இங்கே மைனஸ் ஒன் இருக்குது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஃபோர் பை ரூட் டூ ஃபோர் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ பை ரூட் டூ வரும் ஸோ அந்த டூ அப்படியே வச்சுருக்கோம் இந்த டூ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம் ரூட் டூ இன்ட்டு டூ ஒரு ரூட் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ டூ ரூட் வரும் சரிங்களா தேர் ஃபோர் ஏரியா ஈக்குவல் டூ ரூட் டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்